ஹலோ எவ்ரிவான், ஹார்ட்டி வெல்கம் டு குக்கிங் ஜெட். இன்றைக்கி குக்கிங் ஜெட்டில் உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு குறைஞ்ச டைம் தான் எடுத்துக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் குயிக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 6 பல் பூண்டை நல்லா நச்சுட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஒரு ஆனியனை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆனியனை வதக்கிக்கலாம். ஆனியனோட கலர் வந்து கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 1/2 கிலோ இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற உப்பு, ஸ்பைசஸ் இதெல்லாம் உருளைக்கிழங்கில் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு கருகிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இடையில மூடியை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கணும். மூடி போடாமலும் வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்து வரும், அதனால தான் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1/4 அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கில் மிளகு பொடி நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வாசனைக்காக 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரையை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம குக்கிங் ஜெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.